சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டோட ஷெடியூலோட வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதுதான் போர்ஷன்ஸில் இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம பார்க்கலாமா, தேர்வு எழுதலாமா? கொஸ்டின் 1 to 50 வரைக்கும் போட்டுக்கிட்டீங்களா? நோட் பண்ணி எடுத்துட்டீங்களா? ஓகே, ஸ்டார்ட். தேர்வு 9, முதல் கேள்வி, வைப்பு என்ற சொல்லின் பொருள் என்ன? ஏ பியா சிஏ டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா, ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆப்ஷன் சி, நிலப்பகுதி. நிலப்பகுதி, ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து இந்தியா மற்றும் விஜயா முதலான இதழ்களை நடத்திய விடுதலை போருக்கு வித்திட்டவர் யார்? இந்த ரெண்டு இதழையும் நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் யார்? ஏயா பியா சிஏ டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. இந்தியா மற்றும் விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் யார்? ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் பாரதியார். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, சரியான தான் மார்க் போட்டுக்கோங்க. மூன்றாவது கேள்வி, தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டது? ஏஆ பிஎஸ் சிஆர் டிஆ? தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டது? ஏஆ பிஎஸ் சிஆர் டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? 3. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. 3. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். அடுத்து பார்க்கலாம், தொல்காப்பியம் மொத்தம் எத்தனை இயல்களை கொண்டது? ஏஆர் பிஆர் சிஆர் டிஆர்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பார்க்கலாம், 27. ஆப்ஷன் பி தான் சரியான பதில், 27 இயல்கள். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து வெறுவெறுன்னு பார்த்துட்டு இருக்கோம், காலை 5 மணிக்கு உரிய தேர்வை தினமும் ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், அண்டு ஒரு லைக் பிடிச்சிருந்தா போட்டுருங்க. கமெண்ட்ஸில் நம்மளோட மார்க்கை வந்து நீங்கள் வந்து என்ட்ரி போடுங்க. ஓகேவா, தைரியமாக போடுங்க, ஒரு மார்க் எடுத்தாலும் நம்ம மார்க் தான் அது. 5வது கேள்வி, எதன் மீது தமிழ் எழுத்துக்கள் பதிக்கும்போது வளைகோடுகளை பயன்படுத்த முடியாது என்பதால் நேர்கோடுகளை பயன்படுத்தினார்? ஏஆர் பிஆர் சிஆர் டிஆர்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? கற்பாறை. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், கற்பாறை. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக மார்க் போட்டுக்கோங்க, கற்பாறை. அடுத்து 6வது கேள்வி, செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் யார்? செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஏஆர் பிஎஸ் சிஆர் டிஆர்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ராய் இளங்குமரனார். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. ராய் இளங்குமரனார். அடுத்து 7வது கேள்வி,
எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறியவர் யார்? எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறியவர் யார்? ஏஆர் பிஎஸ் சிஆர்டியா ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? ஆப்ஷன் பி தொல்காப்பியர். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் கொடுக்கோங்க, தொல்காப்பியர். அடுத்து எட்டாவது கேள்வி, மார்பை இடமாக கொண்டு பிறக்கும் எழுத்துக்கள் எது? மார்பை இடமாக கொண்டு பிறக்கும் எழுத்துக்கள் எது? ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் வல்லின மெய் எழுத்துக்கள், ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக மார்க் போட்டுக்கோங்க. ஸ்க்ரீனில் கொஸ்டினை பார்த்தோன்னே டக்கு டக்குன்னு ஆன்சரை போட்டு விட்ருங்க. அடுத்து கல்வெட்டுகள், செப்பேடுகள் ஆகியவற்றை காணப்படும் வரி வடிவங்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? கல்வெட்டுகள் செப்பேடுகளில் காணப்படும் வரி வடிவங்களை நம்ம எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? ஏஆர் பிஆர் சிஆர் டிஆர் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் இரண்டு, ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், இரண்டு. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க, இரண்டு. அடுத்து பத்தாவது கேள்வி, எதில் தமிழ் எழுத்துக்களை எழுதும் போது நிறுத்தல் குறிகளும் பத்தி பிரித்தலும் இல்லை? நிறுத்தல் குறிகளும் பத்தி பிரித்தலும் இல்லை, எதில் எழுதும் போது தமிழ் எழுத்துக்களை? ஓலைச்சுவடி, ஆப்ஷன் சி தான் சரியான பதில், ஓலைச்சுவடி. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க, ஓலைச்சுவடி. பதினோராவது கேள்வி, ஒரு பொருளை நேரடியாக தொடாமல் அதன் வெப்பநிலையை எவ்வாறு அளவிடுவது? ஏஆர் பிஆர் சிஆர் டிஆர் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? அகச்சிவப்பு கதிர்கள், ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக அந்த மார்க் போட்டுக்கோங்க, அகச்சிவப்பு கதிர்கள். ஒரு பொருளை நேரடியாக தொடாமல் அதோட வெப்பநிலையை அளக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பன்னிரெண்டாவது கேள்வி, இரு நேர்கோடுகள் அல்லது இரு தளங்களின் குறுக்கு வெட்டினால் உருவாகும் கோணம் எது? ரெண்டு நேர்கோடு ரெண்டு தளம், ரெண்டு நேர்கோடு அல்லது ரெண்டு தளம் குறுக்கு வெட்டினால் உருவாகும் கோணம் என்ன? ஏஆர் பிஆர் சிஆர் டிஆர் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? தலக்கோணம், ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போடுக்கோங்க, தலக்கோணம். அடுத்து பதிமூணாவது கேள்வி, புவியானது 15 டிகிரி இடைவெளியில் அமைந்த தீர்க்க கோடுகளின் அடிப்படையில் எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? ஏஆர் பிஆர் சிஆர் டிஆர் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் 24, ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக அந்த மார்க் போட்டுக்கோங்க, 24. எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? 24, ஆப்ஷன் பி.
அடுத்த 14வது கேள்வி. விறுவிறுன்னு பார்த்துட்டு இருக்கோம் காலை தேர்வை. அதிவேகமாக செல்லும் புல்லட் ரயில்களை தண்டவாளத்திலிருந்து உயர்த்த பயன்படுத்துவது எது? ஏஆர் பிஆர் சிஆர்டிஆர் ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? மின் கடத்திகள். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். மின் கடத்திகள். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. மின் கடத்திகள் ஆப்ஷன் ஏ. அடுத்து 15வது கேள்வி. மதிப்பு தெரிந்த திட்ட அளவினை கொண்டு தெரியாத அளவில் மதிப்பை கண்டறிவது எது? ஏஆ பிஆர் சிஆர்டிஆர் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் அளவீடு. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. அளவீடு. அடுத்து 16வது கேள்வி. எளிதில் தீப்பிடிக்கும் தன்மை கொண்ட வாயு எது? 16வது கேள்வி, 16th question. எளிதில் தீப்பிடிக்கும் தன்மை கொண்ட வாயு எது? ஏஆர் பிஆர் சிஆர்டிஆர் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஹைட்ரஜன். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக மார்க் போட்டுக்கோங்க. ஹைட்ரஜன். அடுத்து 17வது கேள்வி. எந்த உலகம் நீர்த்த அமிலங்களுடன் வினைப்படும் போது ஹைட்ரஜன் வாயுவை வெளிப்படுத்துகிறது? நீர்த்த அமிலங்களோட வினைப்படும் போது ஹைட்ரஜன் வாயுவை வெளிப்படுத்துது. ஏஆர் பிஆர் சிஆர்டிஆர் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஜிங்க். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஜிங்க். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. ஜிங்க். அடுத்து 18வது கேள்வி. விலங்குகளில் செயல்களின் அளவு விலங்குகளில் செயல்கள் சாரி விலங்குகளின் விலங்குகளில் செல்களின் அளவு எந்த அளகால் அளக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மைக்ரான். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக மார்க் கொடுக்கோங்க. மைக்ரான். அடுத்த கேள்வி 19வது கேள்வி. ஊடு பரவல் ஒழுங்குபாடு என்ற சொல்லானது யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஊடு பரவல் ஒழுங்குபாடு அப்படிங்கிற சொல் வந்து யாரால அறிமுகப்படுத்தப்பட்டது? ஏஆர் பிஆர் சிஆர்டிஆர் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஹோப்பர். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஹோப்பர். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. ஹோப்பர். மனித கண்களால் எத்தனை மில்லியன் முதல் எத்தனை மில்லியன் நிறங்களை வேறுபடுத்தி பார்க்க முடியும்? ஏஆர் பிஆர் சிஆர்டிஆர் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க.
ஆன்சர் பார்க்கலாமா? 10.12 ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக அந்த மார்க் போட்டுக்கோங்க. 10.12. அடுத்து இந்தியாவின் முதல் பிரெஞ்சு வணிக, அது பிரெஞ்சு ஓகேவா, பிரெஞ்சு வணிக மையத்தை நிறுவியவர் யார்? ஏஆ, பிஎ, சிஏ, டிஏ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிரெஞ்சு வணிக மையம் அதை நிறுவனது யார்? ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ, க்ரோன். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க, க்ரோன். அடுத்து 22வது கேள்வி. ஆரம்பத்தில் டச்சுக்காரர்களின் தலைநகரமாக எது இருந்தது? ஏஆர், பிஎஸ், சிஆர்டிஎஃப்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? பழவேற்காடு. ஆப்ஷன் சி தான் சரியான பதில், பழவேற்காடு. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க, பழவேற்காடு. அடுத்து டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கியவர் யார்? டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்குனது யாரு? ஏஆர், பிஎஸ், சிஆர்டிஆர்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? நாங்காம் கிறிஸ்டியன். ஆப்ஷன் பி தான் சரியான பதில், நாங்காம் கிறிஸ்டியன். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக அந்த மார்க் போட்டுக்கோங்க, நாங்காம் கிறிஸ்டியன். ஆப்ஷன் பி. 24வது கேள்வி. இந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் வளமான பிரெஞ்சு குடியேற்றமாக மாறிய இடம் எது? ஏஆர், பிஎஸ், சிஆர்டிஎஃப்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? பாண்டிச்சேரி. ஆப்ஷன் டி தான் சரியான பதில், பாண்டிச்சேரி. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க, பாண்டிச்சேரி. இருபத்தி ஐந்தாவது கேள்வி. வருவாயில் நடப்பு நிகழ்வுக்கு பயன்படாத ஒரு பகுதி எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? சரியான பதில் சேமிப்பு. ஆப்ஷன் சி தான் சரியான பதில், சேமிப்பு. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க, சேமிப்பு. 26வது கேள்வி. 1717 ஆங்கிலேயருக்கு முகலாய பண நாணயத்தை பம்பாய் அச்சகத்தில் அச்சடிக்க அனுமதி அளித்தவர் யார்? ஏஆர், பிஆர், சிஆர்டிஆர்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. 1717 ஆங்கிலேயருக்கு முகலாய பண நாணயத்தை பம்பாய் அச்சகத்தில் அச்சடிக்க அனுமதி அளித்தவர் யார்? ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி, பாருக் சாயர். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக அந்த மார்க் போட்டுக்கோங்க, பாருக் சாயர்.
அடுத்து 27வது கேள்வி, தங்கம் வெள்ளி தாமிரம் அல்லது ஈயம் போன்ற நாணயங்களை வெளியிட்டவர்கள் யார்? ஏஆ பிஆ சிஆர்டியா பார்த்துடலாமா? ஆப்ஷன் பி மௌரியர்கள். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க, மௌரியர்கள் ஆப்ஷன் பி. அடுத்து 28வது கேள்வி, அவ்வளோதான் முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ், வேகமாக பார்த்துடலாம். பண பரிணாம வளர்ச்சியின் இறுதி நிலை என்ன? ஏஆ பிஆ சிஆர்டியா ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. சரியான பதில் பார்க்கலாமா? நிகர் பணம் ஆப்ஷன் சி தான் சரியான பதில். நிகர் பணம் ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. நிகர் பணம். 29வது கேள்வி, இந்திய ரூபாய் குறியீடு எப்போது அரசால் அங்கீகரிக்கப்பட்டது? ஏஆ பிஆ சிஆர்டியா ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. சரியான பதில் 2010 ஜூலை 15. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக அந்த மார்க் போட்டுக்கோங்க. ஆப்ஷன் சி. அடுத்த 30வது கேள்வி, முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி என வீட்டில் சவார்கர் எதனை குறிப்பிடுகிறார்? ஆன்சர் பார்க்கலாமா? வேலூர் கழகம். இதுதான் சரியான பதில். அது பிரிண்டிங் மிஸ்டேக். அடுத்து 31வது கேள்வி, இங்கிலீஷ் வந்துடலாம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். மணி ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட் டு ரீட் அண்டர் டேஷ். ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி ரைட். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக மார்க் போட்டுக்கோங்க. ரைட், அவ்வளோதான் டைமே நம்மளுக்கு எக்ஸாமில் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு தான் டைம் கொடுக்குறேன். இருக்க டைம் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாம் டயத்தோட ஈக்குவல் பண்ணுற மாதிரி கொடுப்பேன். அஜய் டேர்ன்ட் ஹிஸ் ஹாபி இன் டு டேஸ் கேரியர். ஏஆ பிஆ சிஆர்டியா ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சக்சஸ்ஃபுல். ஆப்ஷன் பி தான் சரியான பதில், சக்சஸ்ஃபுல். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. சக்சஸ்ஃபுல். அடுத்து, த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டேஷ் ஜிம் கார்பெட் டு ஹெல்ப் த வில்லேஜஸ். ஏஆ பிஆ சிஆர்டியா ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ரெக்யூஸ்டட். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக அந்த மார்க் கொடுக்கோங்க. ரெக்யூஸ்டட். அடுத்து 34வது கேள்வி, 34,
வாட் இஸ் மீன்ட் பை யூனிக்? ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் அன்காமன், ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. யூனிக் பான பீஸ் அப்படிங்கிறதுக்கு கரெக்டான மீனிங் அப்படின்னு புக்கில் கொடுத்தது தான். வாட் இஸ் மீன்ட் பை இம்ப்ரெஸ்டு? ஏஆர் பிஆர் சிஆர்டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த டைமில் இங்கிலீஷ் ஒருத்தளவு அந்தளவு ஒன்றும் இம்பார்ட்டண்ட்டாக தெரில, அண்டு ரிப்பீட்டடாக வந்தது மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஆன்சர் பார்க்கலாமா? அமேஸ்டு, ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. நான் சொன்னது இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்டில். அடுத்து 36th கேள்வி, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் த போல்ட் வேர்ட்ஸ். சேம் இஸ் த கேஸ் வித் மீ, சேம் இஸ் த கேஸ் வித் மீ. போல்டு வேர்டான இந்த சேம் அப்படிங்கிறதுக்கு என்ன கரெக்டான ஆன்டனிம்ஸ்? ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி டிஃபரண்ட். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக மார்க் போட்டுக்கோங்க. டிஃபரண்ட், ஆப்ஷன் சி. அடுத்து 37th கேள்வி, வாட் இஸ் மீன்ட் பை கேன் மாடல் வெர்ப்? ஆப்ஷன் ஏ டு கிவ் அட்வைஸ், ஆப்ஷன் பி டு எக்ஸ்பிரஸ் ஸ்ட்ராங் பிலீஃப், ஆப்ஷன் சி டு எக்ஸ்பிரஸ் ஆப்ளிகேஷன், ஆப்ஷன் டி டு எக்ஸ்பிரஸ் எபிலிட்டி. ஏஆர் பிஆர் சிஆர்டியா? கேன் அப்படிங்கிறதோட மீனிங் மாடல் வெர்பில் எதை குறிக்குது? ஆன்சர் பார்க்கலாமா? To express ability. To express ability. Option D தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 'His grandfather was retired dash employee.' Choose the correct answer. ஏஆர் பிஆர் சிஆர்டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சென்ட்ரல் கவர்மெண்ட், ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 39th கேள்வி, த மேன் அட் த டோல்கேட் வாஸ் ஃபிளாஷிங் எ டார்ச் லைக் எ டேஷ். ஏஆர் பிஆர் சிஆர்டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க.
ஆன்சர் பார்க்கலாமா? மேட் மேன் ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக அந்த மார்க் போட்டுக்கோங்க, மேட் மேன். அடுத்து மேக்ஸ் பார்த்துடலாம். எல்லாம் ரெடியாக இருங்க, மேக்ஸ் இருக்கு. தெரியுதா? கணக்கு வாசிக்கலாமா? சுப்பு தனது மாத வருமானத்தில் 1/3 பங்கு வீட்டு வாடகைக்காகவும் 2/5 உணவுக்காகவும் 1/10 பங்கு வழக்கமான மாத தேவைக்காகவும் செலவிடுகிறார் எனில் அவரிடம் மீதமுள்ள வருமானத்தின் பின்ன பகுதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஒன்றுமே இல்லை, செலவுகள் எல்லாத்தையும் கூட்டிடுங்க. கூட்டிட்டீங்களா? 1/3 தெரிஞ்சவங்க செய்யுங்க, தெரியாத கவனிங்க. 1/3, 2/5, 1/10, மூணே கூட்டணும். ஸோ கூட்டணும் அப்படின்னா 10 + 12 + 3/30 வரும். இப்போ வருதா? கூட்டினா, ஸோ இது கூட்டினக்கப்புறம் 25/30 மாறிடும். ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 10 + 12 + 3 அப்படின்னு போட்டிருக்கோம், கீழே 30, மேலே உள்ளதை அப்படியே கூட்டணும். கூட்டினோம்னா என்ன வரும், 25/30. இதைத்தான் நான் சொன்னேன், புரியலன்னு சொல்லிடாதீங்க. 25/30. ஸோ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணோம்னா 5/6. இப்போ மீதமுள்ள பின்ன பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா 1 - 5/6. அடுத்து என்ன பண்ணணும், 6 - 5/6 = நம்மளுக்கு என்ன வரும், 1/6. அவ்வளோதான், 6 - 5/6 ஈக்குவல்ட்டு. அதை நம்ம என்ன பண்ணுவோம், கழிக்கும் பொழுது மேலே கழிக்கும் பொழுது 1/6 வந்துடும். ஸோ நம்மளுக்கு அவரோட அந்த வருமானத்தோட பின்ன பகுதி மீதம் உள்ளது வந்து ஆப்ஷன் டி, 1/6. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்த மார்க் போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் ஷார்ட்டாக குறித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? 41வது கேள்வி, அதாவது ஓகே, -6/11 இருந்து எந்த எண்ணை கழித்தால் 8/9 கிடைக்கும்? எங்க என்ன கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னு சொல்லுங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. -6/11 இருந்து எந்த எண்ணை கழிச்சா 8/9 கிடைக்கும்? ஆன்சர் பார்க்கலாமா, சாரி எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாமா? இப்போ கழிக்க வேண்டிய எண் வந்து நம்மளுக்கு தெரியாது இல்லையா, அதனால எக்ஸ்னு வச்சுக்கிடுவோம். ஸோ அதுக்கடுத்து வந்து -6/11 அப்படியே ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன், எழுதிக்கிறேன். -X = 8/9 இதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணி எழுதக்கூடியது. ஓகேவா? அப்படியானால் எக்ஸு, இந்த எக்ஸ் மட்டும் நம்மளுக்கு நேராகவே வரமாட்டுப்பா. -6/11 - 8/9 அப்படியே அங்கிட்ட உள்ளதை கொண்டு வந்துச்சு. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும், அது வந்து என்னவா மாறும்னா -54 மாறிடும். -88 வந்துருச்சா, ஏன்னா குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம். அதுக்கடுத்து வந்து 99 இல்லையா, ஸோ பெருக்கும் பொழுது கீழே உள்ளத. அதுக்கடுத்து என்ன வரும், -142/99 -142/99. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கழித்தலோட இது. இப்போ என்ன கிடைக்குதுன்னா -142/99, அது எங்கே இருக்கு, ஆப்ஷனில் பி. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான பதில். அவங்க என்ன கேட்டாங்க, -6/11 எந்த எண்ணெய் கழிச்சா 8/9 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான பதில், உங்களுக்கும் வந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? கரெக்டாக வந்துச்சுன்னா மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 42வது கேள்வி, 112/528 எளிய வடிவில் உள்ள பகுதிகளோட இயக்கங்களோட கூடுதல் என்ன? இப்ப 112/528 பார்த்துடலாமா?
ஒன்றும் இல்லை, 112/528 போட்டோன்னா பகுதிகளோட கூடுதல் அப்படிங்கிறக்காண்டி நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ வந்து 66 வர்ற மாதிரி பண்ணோம்னா டிவைடட் 8 போட்டுக்கலாம். ஸோ இங்கேயும் டிவைடட் 8 போட்டோம்னா 14/66 வரும். அதுக்கடுத்து 14/2/66/2, இது எப்படின்னா 14/66 நம்மளுக்கு மீதி வந்துச்சு இல்லையா, அதோட நம்ம என்ன பண்ணுறோம், டிவைடட் 2 போடுறோம், மேலேயும் கீழே போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 7/33, அதாவது தொகுதி 7 பகுதி வந்து 33 கிடைக்குது. அவங்க என்ன கேட்டாங்க, எளிய வடிவில் உள்ள பகுதியோட இலக்கங்களோட கூடுதல். அந்த ஆப்ஷனை வச்சே வந்து முடிஞ்ச அளவு நம்ம ட்ரை பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட் மூலமாக இதை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இப்போ ரெண்டுமே வந்து 8வது வாய்ப்பாடில் போட்டோம், அடுத்து ரெண்டுமே வந்து 2வது வாய்ப்பாடில் போட்டோம். அப்போ போடும்போது நம்மளுக்கு என்ன வருது, இந்த ஆன்சர் வருது. ஸோ இதைத்தான் வந்து நம்ம போட்டு காமிச்சேன். ஃபஸ்ட்டு போடும்போது உங்களுக்கு வந்து புதுசாக தெரிஞ்சிருக்கும், ஒன்றுமே இல்லை, எந்த வாய்ப்பாடால நம்ம பொதுவாக ரெண்டையுமே அடிக்கிறோம்ல, கேன்சல் பண்ணுறோம்ல, சேம் அதே தான். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு இது கிடச்சிருக்கு. ஓகே, 7/33. ஸோ 7/33 தொகுதி வந்து 7, பகுதி வந்து 33. இவங்க என்ன கேட்டிருக்காங்க, பகுதி தான் கேட்டிருக்காங்க. ஸோ பகுதி வந்து பகுதியோட இயக்கம் கூட கூடுதல், அப்போ தொகுதி சரியா, ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஓகேவா, ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் கொடுக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் சாரி கூடுதல் தானே கேட்டிருக்காங்க. சாரி இயக்கங்கள கூடுதல்னோடனே 7 வராது, ஏன்னா தொகுதி, சாரி ஒரு நிமிஷம், சரி அதாவது நம்ம 7/33 போட்டோம். ஓகே, அதுக்கடுத்த பகுதிகளோட இலக்கங்களோட கூடுதல், இலக்கங்களோட கூடுதல்னா இதாக இருக்கு, 3+3, அதாவது பகுதி வந்து நம்மளுக்கு என்ன வந்துச்சு, 7/33 இதுதான் பகுதி. ஸோ இதோட கூடுதல்னா அப்படியே 3+3 6 தாங்க வரும். சாரி 6 தான். ஆ ஓகேவா, ஆப்ஷன் சி சரியான பதில், ஆப்ஷன் சி. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் கொடுக்கும், ஆப்ஷன் சி. இது உடம்பு சிலாலும் டக்குன்னு வந்து யோசிக்கவே முடியல, ரொம்ப கோல்டாக இருக்குது, டல்லாக்குது, வேறு ஒன்றும் இல்லை. எப்படியாவது போட்டணும் அப்படின் தான் நான் வந்து கண்டினியூஸ் விடாமல் போட்டுட்ருக்கேன். 43வது கேள்வி என்னன்னு பார்த்துடலாம், எந்த விகிதம் ஒரு எண்ணுக்கு கூட்டல் நேர்மாறு உள்ளது, எங்க கண்டுபிடிங்க. 7 கூட்டல் நேர்மாறு என்ன, -7. அடுத்து -5/7 கூட்டல் நேர்மாறு +5/7. 0 கூட்டல் நேர்மாறு 0. அப்ப எல்லாத்துக்குமே என்ன இருக்கு, கூட்டல் நேர்மாறு இருக்கு இல்லையா. ஸோ அப்பனா இவை அனைத்தும் ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து பார்க்கலாமா, 44வது கேள்வி, -5/4 என்ற விகிதமுறு எண்ணானது டேஷ் மற்றும் டேஷ் ஆகியவற்றின் இடையில் அமையும். இப்ப -5/4 எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாமா. ஓகே, -5/4 போட்டாச்சு. இப்ப இதை வந்து நம்ம எப்படி ஆக்கலாம்னா இப்படி ஆக்கிடலாம் இல்லையா. ஸோ இது வந்து இதற்கு தான் சமம். அதுக்கடுத்து -1/4 ஆனது 1 - 1 1/4. இதுக்கு -1 - 2 இடையில அமையும். அப்போ ஆன்சர் தான் -1 - 2 இடையில அமையும். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க, ஆப்ஷன் சி. அடுத்து 45வது கேள்வி, 0 இவற்றின் பெருக்கல் நேர்மாறு என்ன, 0 இவற்றோட பெருக்கல் நேர்மாறு என்ன.
ஆன்சர் பார்த்துடலாமா? கிடையாது, ஆப்ஷன் டி தான், ஜீரோவுக்கு பெருக்கல் நேர்மாறு கிடையாது. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 46வது கேள்வி. முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவிலான ஜிம்னாஸ்டிக் வளையம் என்பது 5 சம அளவு உள்ள இது வெட்கல், அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிருக்கு. விற்கலா 5 சென்டிமீட்டர் அளவு உள்ள விற்கலாக பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த விற்கலா 5 சென்டிமீட்டர் அளவு உள்ள விற்கலா பிரிக்கப்பட்டிருக்க, அந்த ஜிம்னாஸ்டிக் வளையத்தை வந்து 5 சென்டிமீட்டர் அளவு உள்ள விற்கலா பிரிக்கப்பட்டிருக்காங்க. எனில் ஒவ்வொரு வட்ட வில்லின் நீளத்தை காண்க. வட்ட வில்லோட நீளம், ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாமா? வட்ட வில்லோட நீளம் வந்து எல்லு, அப்போ 1/n(8)2/r சதுர அலகு வரும் ஃபார்முலா, ஓகேவா? எப்படின்னா 1/n(2)/r சதுர அலகுகள் வரும் இல்லையா. இதில் அப்ளை பண்ணணும், 1/5 × 2 × 22/7 × 35. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சுருக்கணும். ஸோ சுருக்கினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ அதுதான் ஆன்சர். எங்கே சுருக்கலாமா? சுருக்கினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 × 22 வரும் லாஸ்ட்டாக. அது வந்து 44 அப்படி பெருக்கணும். ஸோ 44 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் இஸ் 44 சென்டிமீட்டர், 44 சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. இந்த சின்ன பிரிண்டிங் மிஸ்டேக் தான் நம்ம சொதப்பிடுச்சு. ஏன்னா அந்த சரியான தமிழ் வார்த்தை வந்து விற்கலாக அப்படிங்கிற போது டக்குன்னு எனக்கு வந்து புரியலை, வேற ஒன்றும் இல்லை. பட் வந்து ஆன்சர் பார்த்துட்டிங்களா, 44 சென்டிமீட்டர், ஆப்ஷன் டி தான், ஓகேவா? ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 120 மீட்டர் ஆரமுள்ள வட்டமானது 8 சம அளவு உள்ள வட்ட கோண பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அவை ஒவ்வொன்றின் வில்லின் நீளத்தை காண்க. வில்லோட நீளம், அப்ப இங்க எதை ரொம்ப ஈஸி, அதே ஃபார்ம்ல தான், கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். 1/n × 2/r. ஸோ இது வந்து 1/8, என் வந்து 8, அடுத்து வந்து 2 × 120. ஸோ இதை வந்து நம்ம சுருக்கணும். ஸோ சுருக்கணும் அப்படின்னு அப்படியே அப்ளை பண்ணுறது தான், சுருக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆன்சர் என்ன கிடைக்கும்? 30 மீட்டர், ஓகேவா? 30 மீட்டர், சாரி, எங்கடா இருக்கு, 30 ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். 30 மீட்டர். இதில் வந்து 30 அந்த பை அப்படியே இருக்கிறனால பை வரும். ஸோ என் ஆப்ஷனில் பை கொடுக்காதனால நான் அப்படியே 30 மீட்டர் போட்டேன். பட் உங்களுக்கு வந்து அங்கே எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா பையோட மதிப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ 30 மீட்டர்னு வரலாம், 30 மீட்டர்னு வரலாம், ஆனால் பை வந்து விட மாட்டாங்க, பை ஆட் பண்ணி தான் கொடுப்பாங்க, மதிப்பு இருக்கு இல்லையா அதுக்கு, அதனால. அடுத்து 48வது கேள்வி. 70 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டமானது 5 சம அளவு உள்ள வட்ட கோண பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அதை ஒவ்வொன்றின் பரப்பளவை காண்க. சரி, ஓகே, இதுல வந்து a = 1/n × r², ஓகேவா? சோ இங்க வந்து என்ன சொல்றோம்னா அப்படியே அப்ளை பண்றோம், 1/5 × 70 × 70. இப்போ பை இன்ட்டு 14 × 70. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 980 cm² தான் வரும். ஸோ இங்கே வந்து 980 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ல என்ன இருக்கோ அதை வந்து நம்ம
டிக் பண்ணிக்கிடுவோம். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 49வது கேள்வி. ஒரு வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம் 50 மில்லிமீட்டர் மற்றும் ஆரம் 14 மில்லிமீட்டர் எனில் பரப்பளவை காண்க. பரப்பளவு என்ன வரும்னா ஃபார்முலா A=LR/2. அப்படியே அப்ளை பண்ணுங்க. 50 × 14/2 = 25 × 14. ஸோ இதை பெருக்கணும் அப்படின்னா 350 மில்லிமீட்டர் ஸ்கொயர் வரணும். இங்கே வந்து 350 மட்டும் கொடுத்தனால 350 வந்து நம்ம ஆப்ஷன் ஏவா எடுத்துக்கிட்டோம். ஸோ ஆன்சரில் என்ன இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம், பட் அதை கொடுத்துருக்கணும். ஸோ அடுத்த வாட்டி நான் வந்து அதை வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இந்த மார்க் போட்டுக்கோங்க. அடுத்த லாஸ்ட் க்வெஸ்டின், 50வது கேள்வி. எங்க ஃபாஸ்டாக செய்யுங்க. ஒரு வீட்டின் முன்புறம் ஒரு வீட்டோட முன்புற காரணம் வந்து 2 அடி உள்ள கால்வட்ட வடிவ தொட்டியில் பூச்செடிகள் வளர்க்கப்படுகிறது. பூச்செடிகள் வளரும் பகுதியோட பரப்பளவு என்ன? ரொம்ப ஈஸி, காரணம் இல்லை ஆரம். நான் தான் ஆரம்னு சொன்னேன், பட் வந்து இங்கே எழுதியிருந்தால் தான் உங்களுக்கும் தெரியும். ஒரு வீட்டோட முன்புறத்தோட ஆரம். இப்போ அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நீங்கள் எழுதுங்க. சரி, நம்ம பார்த்துடலாம். 1/4 × πr² சதுர அலகுகள், இதுதான் ஃபார்முலா. ஸோ இதை வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது 1/4 × 3.14 × 2 × 2. ஸோ இதை வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணோம் இல்லையா. ஸோ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மீதி உள்ளது 3.14 சதுர அலகுகள் தான். ஏன்னா அந்த 2, 2, 4 இருந்தனால அப்படியே அடிபட்டு போயிடும். ஸோ ஆன்சர் இஸ் 3.14. இதில் வந்து சதுர அலகுகள் அப்படிங்கிறத சேர்த்துக்குருவோம். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் கொடுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேர்வு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்சி யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி பில்லை கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து முக்கியமாக உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ மார்க் எடுத்துன்னு நீங்கள் எல்லாருமே கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஓகே இன்னும் டஃப்பாக எடுக்கணும் எனக்கு வந்து கொஸ்டின்ஸ் தெரியும். நீங்கள் வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு நான் இன்னும் டஃப்பாக எடுப்பேன். அதே மாதிரி இந்த தேர்வு வந்து உங்களுக்கு வந்து விரைவில் வந்து உங்களுக்கு ஷெடியூல் படி வேகமாக முடிஞ்சிடும். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு நிறையா இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வந்து அளிக்கப்படும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. எப்போ வேணாலும் நாங்கள் கொடுப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க, டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டாலும் அடிக்கடி சர்ச் பண்ணி எடுத்து பாருங்கள் சேனலை. சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்சின்னு போட்டு சர்ச் பண்ணி எடுத்து பாருங்கள், ஏதாவது அப்டேட் வந்திருக்கா, அதில் மெயிலில் ஏதாவது வந்திருக்கா, இல்லை டெலகிராம் குரூப்பில் வந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வந்து விரைவில் வந்து நம்மளுக்கு நாள் கம்மியாக இருக்கனால எல்லாமே குறிப்பு வடிவில் விரைவில் உங்களுக்கு அளிக்கப்படும். ஸோ அது ஒரு ரிவிஷன், ஒரு கிளாஸ் அப்படி தான். ஸோ அது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை, நாளைக்கு தேர்வில் சந்திக்கலாம்.